ஆன்மீக தகவல் தாந்திரிக பாயசத்தில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் இன்றைக்கி நாள் பார்த்துட்டோம்னா தை அமாவாசை. இந்த தை அமாவாசை நம்மக்கிட்ட என்ன உணர்த்துது? நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்களை உணர்த்தக்கூடிய பல தருணங்களை இறைவன் நமக்கு நாட்களாக கொடுத்துருக்கார். இதை நல்லா ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக புரியும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், தீபாவளி இருக்குது. இந்த தீபாவளி அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப சௌக்கியமாக குடும்பத்தோடு கொண்டாடுவோம். அப்போ அந்த குடும்பத்தை பற்றிய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய நாளாக இந்த தீபாவளி பொங்கல். இந்த பொங்கலை எடுத்துக்கோங்களேன், விவசாயம் நாட்டினுடைய இன்றைக்கி பார்த்துட்டோம்னா அடிப்படை தத்துவம், நாட்டை பற்றியும் நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்தை பற்றியும் உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த பொங்கல் நமக்கு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. சுவாமியினுடைய விசேஷங்கள் உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா கிருஷ்ண ஜெயந்தி, அதே மாதிரி ராமநவமி, துர்காஷ்டமி, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வைகாசி விசாகம், இந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்துட்டோம்னா இறைவன் இந்த உலகத்திற்கு அவதரித்து மக்களை காப்பாற்றினை பற்றி உணர்த்தக்கூடிய ஒரு நாளாக அந்த நாள் இருக்குது. அந்த நாளாக விசேஷம் மட்டும் எடுத்துக்காதீங்க, அந்த நாள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறது யோசிங்களேன். அப்போது குடும்பத்தை பற்றியும் சொல்லியிருக்கு, இறைவனை பற்றிய இறைவனுடைய அவதாரத்தை பற்றியும் நமக்கு தெரிய வந்திருக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா இந்த அமாவாசை, இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசையில் இருக்க பெருமைகள் என்ன தெரியுமா? முதல்ல பெரியவங்களை நினைக்காமல் நீங்கள் எந்த காரியத்தையும் பண்ணவே முடியாதுங்க. அதாவது இன்றைக்கி நான் நன்னாக இருக்கேன் சார், சார் காசு பணமெல்லாம் ரெண்டாவது, இன்றைக்கி நான் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன், இன்றைக்கி நான் இந்தளவுக்கு வாழ்ந்துட்டுருக்கேன், நான் முன்னோடு தான் காரணம்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், இதை வந்து நான் படைக்கிறேன் அவர்களுக்கு போகுமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறதே தவறுன்னு சொல்லுவாள். அவளை பற்றி நினைவுகளே உங்களுக்கு, அதாவது பெரிய அந்த வெளிநாட்டிலாம் சொல்லுவாள், ஸ்வீட் மெமரிஸ்ன்னு சொல்லுவாள், அந்த எண்ணங்களே போதும் நமக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களுக்கு உரிய நாளுங்க இன்றைக்கி நாள். வெறும் அமாவாசை நீங்கள் எடுத்துடாதீங்க, இந்த திதின்னு எடுத்துடாதீங்க, இந்த பெரியவங்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஜாதக ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா சூரியன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருக்கணும், சந்திரன் நல்லா இருந்து தோஷம் இல்லாமல் இருக்கணும்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணுங்க. குரு நல்லா இருக்கணும்னா குடும்பத்தாருடைய ஒற்றுமைகள் நல்லா வேணும் அப்படின்னு சொன்னாலே குருவுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அது பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பெரியவர்கள் உடைய மூதாதையர்கள் உடைய தர்ம கர்ம காரியங்கள் பண்ணுறதுக்கு அற்புதமான நாள் இது. ஸோ இது வெறும் அமாவாசைன்னு எடுத்துட வேண்டாம், வெறும் தைன்னு எடுத்துட வேண்டாம். இந்த நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியம், ஜோதிட ரீதியாக இந்த நாளுக்கு இருக்கக்கூடிய கதிர்வீச்சு, இது உங்களுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும். என்னுடைய தாத்தா, அந்த தாத்தா உடம்புலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அணு வந்து நம்ம உடம்புல வந்துட்டுருக்கு. அப்போ அந்த அணுக்களுக்கு திருப்தி அடைத்தக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்கிறேன். அப்போ இந்த நாளில் எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்கு அப்படின்னு பாருங்களேன். நீங்கள் டாக்டர்ஸ்கிட்டையும் சரி, பெரியவங்ககிட்டையும் கேட்டு பாருங்கள், ரொம்ப மனநில சிறிதாகவங்களுக்கு இந்த அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா மாற்றங்கள் ஏற்படும்னு சொல்லுவாங்க. அது ஏன்? அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ரொம்ப வயசானவன் தான் அந்த காலத்தில் சொல்லுவாள், அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா அவளுடைய ஆயுளுக்கு பங்கங்கள்லாம் விளைவிக்கும்னு சொல்லுவாள். ஏன்? அப்போ இந்த திதியில் ஏதோ ஒரு விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஒரு பெரிய ஆற்றல் இந்த பூமிக்கு செலுத்தக்கூடியதாக இருக்குது இல்லையா, அந்த ஆற்றல் சுபாற்றலாக நல்ல ஆற்றலாக மாறுறதுக்கு இந்த நாள் இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் எனக்கு வந்து குளக்கரை இருக்குது, நதிக்கரை இருக்குது, கோயில் குளம் இருக்குது, பிரசித்தி பெற்ற கோயில்கள் இருக்குது, கோசாலை இருக்குது அப்படின்னு சொன்னால் முதல்ல அங்கே போங்க. பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய விட்டு போனவங்க, என்னுடைய பெரியப்பா அவளுக்கு குழந்தை இல்லை, அவள் யாருமே அது பண்ணுறதில்ல, அப்படி பெருமையாக பேசுகிறதுனாலையும் யாருமே பண்ணிக்கிறது இல்லைன்னு சொல்கிறதுனாலையும் எதுவுமே தீரப்போகிறதில்ல. அவங்களுக்கு உண்டான விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா எனக்கு அவங்க தெரிஞ்சவா இருக்கா, என்னுடைய நண்பர்கள் அந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட அவங்களுக்கு உண்டான தர்ப்பண காரியங்களில் எடுத்து பண்ணிக்கோங்க. அது வாத்தியார்ட்ட கேட்டுட்டு செய்யலாமா வேண்டாமலாம் கேட்டுட்டு பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். ஆக இந்த தை அமாவாசை பெரியவர்களுக்கு பண்ணுறதுக்கு உண்டான விசேஷகரமான நாள். எங்கள் குடும்பத்தில் அந்த வழக்கமே இல்லையே சார், அதை தயவு செய்து சொல்லாதீங்க. ஒருவேளை இதெல்லாம் பண்ணினா என்ன மாற்றமாக போகிறதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அதை நம்பவும் நம்பாதீங்க. நம்மளுடைய சாஸ்திரம், சம்பிரதாயம், இவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ஸ்ரத்தையாக கடைபிடிச்சு பாருங்கள். இது உங்களுக்கு இல்லை, உங்களுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் சுட்டுட்டு போகக்கூடிய ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி உலகமே நம்ம நாட்டை திரும்பி பார்க்குதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழசை மறந்து பார்க்கறது கிடையாது, நம்மக்கிட்ட ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி தான். அந்த மாதிரி நம்ம மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் இந்த பிறவின்னு சொல்கிறது. இப்போ ஏற்பட்ட பிறவியை அவர்களை மதித்து பண்ணக்கூடிய காரியமான நாள் இன்றைய நாள் இந்த தை அமாவாசை. அதனால் இன்றைக்கி பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய காரியங்களை ஸ்ரத்தையாக பண்ணுங்க. அதே மாதிரி என் வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கணும் சார், இத்தனை நாள் நான் போராட்டத்திலே இருந்துட்டுருக்கேன், என்னமோ
எனக்கு தெரியல நான் வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த அமாவாசை ஒரு பெரிய வரப்பிரசாதமாக ஆகும். ஆக இந்த வெற்றிக்குண்டான யாகங்கள் பண்ணிக்கிறதுக்குண்டான விசேஷகரமான நாள் இன்றைய நாள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு வீட்டில் சுவாமி படத்தெல்லாம் அழகாக சுத்தம் பண்ணி சுவாமிக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிறது, வீட்டில் சாம்பிராணி போட்டுக்கிறது, வீட்டில் ஸ்ரத்தையாக வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லலாம். ஆக இந்த தை அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாங்க, அதே சமயத்தில் பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய காரியங்களை நதிக்கரை குளக்கரைகளில் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். பெரும் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கும். இந்த நாளை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தித்தம், நம்ம விசேஷங்களும் விசேஷங்களில் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்களையும் பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்னா மகேஷ் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிறார். நன்றி.